தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, தினந்தோறும் வந்தாய். ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே, அவ்யக்த பாப்தாதாவுனுடைய மகா வாக்கியங்களை கேட்க போறோம். இன்றைய அவ்யக்த முரளியில பாப்தாதா உலகின் எல்லா பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களின் ராஜ்ய சபையை பார்த்துட்டு இருக்கின்றார். குழந்தைகள் இப்ப எந்த அளவுக்கு சுயராஜ்யத்தினுடைய அதிகாரத்தனத்தை அனுபவம் செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு வருங்காலத்தினுடைய உலக ராஜ்ய அதிகாரியாக ஆகுவாங்க. நான் யாரு அல்லது எனது வருங்காலம் என்ன, இத இப்ப இருக்கக்கூடிய சுயராஜ்யத்தினுடைய ஸ்தித்தியை வச்சே தானே தெரிஞ்சுக்க முடியுன்றார். மேலும் பாப்தாதா சொல்றாங்க, ஒவ்வொரு குழந்தைகளுடைய சுயராஜ்யத்தினுடைய ஸ்துதியை பார்த்துட்டு இருக்கார். ஹே சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே, உங்களுடைய சுயராஜ்யத்துல அனைத்து கர்மேந்திரியங்கள் அதாவது வேலையாட்கள், உங்களது மனம், புத்தி, சம்ஸ்காரம் எல்லாமே உங்களுடைய கட்டளைப்படி நடக்குதா, இல்ல ஓரிரு கர்மேந்திரியங்கள் ஏதாவது குறும்புத்தனத்தை காட்டுதா? பாபா சொல்றாங்க, உங்களுடைய சுயராஜ்யத்துல பாபா கேட்கிறார், லாண்ட் ஆர்டருக்கு பதிலா லவன் லா படி யதார்த்தமாக எல்லா கர்மேந்திரியங்களும் நடந்துட்டு இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? பாபா சொல்றார், கரெக்டா சரியா சென்று கொண்டிருக்கிறதா அல்லது கொஞ்சம் மறுப்பு தெரிவிக்கிறதா? கர்மேந்திரியங்கள் ஏதாவது நம்ம சொல்றப்ப அதுக்கு ஏதாவது மறுப்பு சொல்லுதா? என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்கு? என்னுடைய மனம், என்னுடைய புத்தி, என்னோட சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றோம்னா அப்ப சுயராஜ்யத்துல இதன் மீது என்னுடைய அதிகாரம் இருக்கணும் இல்லையா? இல்ல சில நேரம் எனக்கு அதிகாரியாக ஆயிடுது, சில நேரம் நான் அதிகாரியா இருக்கேன், இப்படி இருக்கா? இதெல்லாத்தையும் பாபா கேட்கிறார். அப்புறம் பாபா சொல்றார், இப்ப இருக்கக்கூடிய நேரப்படி சதா மற்றும் சகஜமாக அழியாத ஆசனதாரியாக ஆகுங்கள் அப்படின்றார். அடுத்ததா பாப்தாதா சொல்றாங்க, அந்த டைம்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல பூகம்பம் வந்திருக்கு, நிறைய பேர் வந்து மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, பாதிப்பெல்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கு. அப்ப பாபா சொல்றாங்க, எப்படி பாருங்க உலகத்துல இன்னைக்கு பூகம்பம் வருதுன்னா இதெல்லாம் செய்யணும், நெருப்பு பத்தி எரியுதுன்னா இப்படியெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் ஸ்தூலமான சாதனங்களை பத்தி எல்லாம் உலகத்துல சொல்றாங்க இல்லையா? அப்ப அதே மாதிரி குழந்தைகள், சுயராஜ்யத்தினுடைய சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சாதனங்களான ஸ்நேகத்தினுடைய காந்தம், யோக பலம், சர்வ சக்திகள், இந்த எல்லா சாதனங்களையும் கரெக்டான நேரத்துல தேவையில பயன்படுத்துற மாதிரி தயாரா வச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய எல்லா சாதனங்கள் எவர் ரெடியாக இருக்கா அப்படின்னு கேக்குற. மேலும் பாபா இன்னைக்கு சொல்றாங்க, உலகத்துல துக்கத்துல கூக்குரல் இட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் எல்லார் மீது இரக்கம் காட்டுறதுக்கு முன்னால தன் மீது இரக்கம் காட்டுங்க, தனது அதிகாரத்தை விட்டுடாதீங்க, அதாவது இந்த கர்மேந்திரியங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை விட்டுடாதீங்க. இப்ப எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையை ரொம்ப வேக வேகமாக தீவிரமாக செய்யணும், தீவிர வேகத்துல இப்ப சேவை பண்ணணும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்றாங்க, எப்படி பாருங்க இப்ப உலகத்துல இருக்கவங்க அனுபவம் பண்றாங்க, எங்களுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு, அதாவது இந்த பூகம்பத்துல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துல பாபா சொல்றார், அங்க இருக்கிறவங்க அனுபவம் பண்றாங்க இல்லையா, இப்ப எங்களுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு, அந்த ரொம்ப தீராத தாகம் வந்து இப்ப எங்களுக்கு தணிஞ்சிருக்கு,
இப்போ எங்களுக்கு வந்து உதவி கிடைச்சிருக்கு, இப்போ எங்களுக்கு கூடாரம் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு இப்போ உணவு கிடைச்சிருக்கு, இப்போ எங்களுக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னு அனுபவம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பாபா சொல்கிறாங்க, கடைசியில் ஆத்மாக்கள் இந்த மாதிரி அனுபவம் வந்து பண்ணணும், ஃபரிஷ்தா மூலமாக எனக்கு அமைதி கிடைச்சிருச்சு, ஃபரிஷ்தா மூலமாக எனக்கு குஷி கிடைச்சிருச்சு, ஃபரிஷ்தா மூலமாக எனக்கு சக்தி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அனுபவத்தையும் எடுக்கணும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, யாரெல்லாம் பூகம்பத்தில் அந்த துக்கத்தில் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அவங்க எல்லாரும் கூட யாரு? குழந்தைகள் உங்களுடைய சகோதரன் சகோதரிகள் தான் அவங்க கூட. ஸோ அதனால் அவங்க எல்லாருக்குமே உதவி செய்கிறது கூட ரொம்ப நல்லது தான். ஆனால் இப்போ குழந்தைகள், நீங்கள் உங்களுடைய சுய ராஜ்யத்தினுடைய அந்த அதிகாரத்தில், உங்களுடைய அந்த ஆசனத்தில் நீங்கள் எப்பயுமே ஃபிக்ஸடாக உட்காந்துக்கோங்க, ஆசனத்திலேயே அமர்ந்திருங்கள் அப்படின்றார். கீழே மேலே வராதிங்க. அப்புறம் நீங்கள் பாருங்கள், அந்த அரசினருக்கும் கூட காட்சிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடுன்றார். இதுதான், இதே தான், இதே தான் அப்படின்னு அவங்களுக்கு கூட காட்சிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் குழந்தைகள், நீங்கள் ஆசனத்துலேருந்து மட்டும் கீழே வந்துடாதீங்க, மேலே கீழே ஆயிடாதீங்க. உங்களுடைய அந்த அதிகாரத்தை ஒருபோதும் விடாதீங்க. அதிகாரத்தை ஒவ்வொரு நேரமும் பயன்படுத்துங்க, தன் மீது பயன்படுத்துங்க, மற்றவர்கள் மீது இல்லை, மற்றவர்கள் மீது அதிகாரத்தை காட்டாதீங்க அப்படின்றார். அதுக்கப்புறமா பாப்தாதா மேலும் முரளியில சொல்றாங்க, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தைரியம் இருக்கு அப்படின்னா அப்ப புரிஞ்சுக்கோங்க, வெற்றி நிச்சயம் இருக்கு. தைரியம் கம்மியா இருக்குன்னா வெற்றி கூட குறைவு தான் அப்படின்றார். அதனால தைரியம் இருக்கணும், பயமற்ற தன்மை இருக்கணும். குழந்தைகள் பயப்படாதீங்கன்றார். என்ன நடந்துட்டு இருக்கு, இறந்துட்டு இருக்காங்களே. பாபா சொல்றார், அவங்க இறந்துட்டு இருக்காங்க, நீங்க பயந்துட்டு இருக்கீங்களே, பயப்படாதீங்க. அவங்களுக்கு அந்த சாந்தியினுடைய சகயோகத்தை வந்து கொடுங்க. பயம் அப்படிங்கிறது எல்லாத்த விட மிகப்பெரிய ஒரு பூதம் அப்படிங்கிறார். அப்புறம் வெரைட்டியான பயத்தை பத்தியும் பாபா வந்து சொல்றார். பாபா சொல்றாங்க, அனைத்து விதமான பயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு சகஜமான ஈஸியான வழி என்னன்னா, பாபா சொல்றார், தூய்மையான மனம், சதா தூய்மையான மனம், சதா தூய்மையான சாரி உண்மையான மனம். ஸோ தூய்மையான மனம், உண்மையான மனம், இது ரெண்டு இருக்கு அப்படின்னா பிரபுவும் திருப்தி அடைஞ்சிருவார், எல்லாருமே திருப்தி அடைஞ்சிருவாங்கன்றார். ஸோ வாங்க இன்னைக்கு முரளியினுடைய டீட்டெயில்ஸ் நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய முரளி டேட் 11/8/2024. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 4/2/2001. முரளியினுடைய தலைப்பு, சமயத்திற்கேற்றவாறு சுயராஜ்ய அதிகாரியாகி அனைத்து ஆன்மீக சாதனங்களையும் தீவிர வேகத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். இன்று பாப்தாதா உலகின் எல்லா பக்கங்களிலும் உள்ள தம்முடைய சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளின் ராஜ்ய சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சுயராஜ்ய அதிகாரியும் பவித்ரதாவின் ஒளி கிரீடதாரி, அதிகாரத்தின் நினைவனுடைய திலகதாரி, அவரவருடைய புருவ மத்தியின் அழியாத ஆசனதாரியாக காணப்படுகிறார். அதாவது ஆத்மா புருவ மத்தியில அழியாத சிம்மாசனத்துல ஒளி கிரீடம் உடையதாக அதிகாரம், அதாவது ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மாவா இருக்கேன் அப்படிங்கிற அந்த நினைவனுடைய திலகம் வைத்த ஆத்மாவாக எல்லாருமே தெரியறாங்க பாபாவுக்கு. இச்சமயம் எவ்வளவு சுயராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்கிறீர்களோ அவ்வளவு வருங்கால உலகராஜ்ய அதிகாரி ஆவீர்கள். நான் யார் அல்லது எனது வருங்காலம் என்ன? அதை இப்போதைய சுயராஜ்ய ஸ்திதியின் மூலம் தானே பார்க்க முடியும். என்னோட ஃபியூச்சர் என்ன, நான் யாரு அப்படிங்கிறத, இப்போ நான் எவ்வளோ ராஜ்ய அதிகாரியா இருக்கேன் அப்படிங்கிற என்னோட ஸ்திதியை பார்க்குறப்ப நானே என்னோட ஃபியூச்சரை தெரிஞ்சுக்க முடியுன்றார் பாப்தாதா. ஒவ்வொரு குழந்தையின் சதாகால சுயராஜ்யத்தின் ஸ்திதியை பார்த்து கொண்டிருந்தார். நிரந்தரமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே, லௌகீக மற்றும் அலௌகீக காரியத்தை செய்து கொண்டே சுயராஜ்ய அதிகாரியின் நஷா எவ்வளவு நேரம் மற்றும் எத்தனை சதவீதத்தில் இருந்தது? லௌகிக் அலௌகிக் காரியம் பண்றப்ப நான் ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மா அப்படிங்கிற அந்த நஷா, அந்த போதை
எவ்வளோ நேரம் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குன்னு பாபா குழந்தைகள் கிட்ட செக் பண்ணி பார்க்குறார். ஏனென்றால் அநேக குழந்தைகள் சுயராஜ்யத்தின் நினைவை சங்கல்ப ரூபத்தில் நினைவு செய்கின்றனர். ஜஸ்ட் தாட் லெவலில் மட்டும் இருக்கு, நான் ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மான் எப்படின்னு நினைக்கிறாங்க, நான் ஆத்மா அதிகாரி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று சங்கல்பத்தில் யோசிப்பது, அடிக்கடி ஸ்மிருதியை அதாவது நினைவை புத்துணர்ச்சி பெற செய்வது, நான் இவ்வாறு இருக்கிறேன் என்று, நான் ஆத்மா அதிகாரி, நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு அடிக்கடி நினைச்சு பார்க்கறது ஒன்று. இரண்டாவது அதிகாரத்தின் ஸ்வரூபத்தில் தன்னை அனுபவம் செய்வது. நான் வந்து அதிகாரி ஆத்மா அப்படின்னு நினைக்கிறேன், அடிக்கடி அதிகாரி ஆத்மா, நான் இந்த மாதிரி ஆத்மான்னு நினைச்சு பார்க்கறேன். இது ஒரு ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நான் அதிகாரி ஆத்மா அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலா அந்த மாதிரி நான் இருக்கேன், என்னோட ஸ்வரூபத்துல அது இருக்கு. இது செகண்ட் வெரைட்டி. பகவத் சொல்றார், மற்றும் இந்த கர்மேந்திரியங்கள் என்னும் வேலையாட்கள், மனம் புத்தி மற்றும் சம்ஸ்காரம் என்ற சகயோகிகள் துணைவர்கள் மீது ராஜ்யம் செய்வது, அதிகாரத்துடன் நடத்துவது, எப்படி குழந்தைகள் நீங்கள் அனைவரும் அனுபவியாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு சமயம் பாப்தாதா ஸ்ரீமத் படி நடத்தி கொண்டிருக்கிறார் மற்றும் நீங்கள் ஸ்ரீமத் படி அனைவரும் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நடத்துபவர் நடத்தி கொண்டிருக்கிறார், நடக்கிறவர்கள் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல் ஹே சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே, உங்கள் சுயராஜ்யத்தில் உங்களுடைய கர்மேந்திரியங்கள் அனைத்தும் அதாவது வேலையாட்கள், உங்கள் மனம் புத்தி சம்ஸ்காரம் என்ற சகயோகி துணைவர்கள் அனைவரும் உங்கள் கட்டளைப்படி நடந்து கொண்டிருக்கிறார்களா? உங்கள் சுயராஜ்யத்தில் ஓரிரு கர்மேந்திரியங்கள் கொஞ்சம் குறும்புத்தனங்களையோ காட்டவில்லை தானே? உங்கள் ராஜ்யம் சட்டம் ஒழுங்குக்கு பதிலாக, அதாவது லா அண்ட் ஆர்டருக்கு பதிலாக அன்பு சட்டத்தில், லவ் அண்ட் லா அந்த மாதிரி யதார்த்த ரீதியாக சென்று கொண்டிருக்கிறதா? இதுல பாபா என்ன கேட்க வர்றார் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் பாபாவோட ஸ்ரீமத் படி நம்ம குழந்தைகள் நடக்கிறோம், பாபா நடத்திட்டு இருக்கார், நம்ம நடந்துட்டு இருக்கோம், இது கரெக்டா ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி நான் அதிகாரி ஆத்மா அப்படின்னா, என்னுடைய அதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்த கர்மேந்திரியங்கள், இந்த கர்மேந்திரியங்கள்லாம் வேலைக்காரங்களா என்னுடைய துணைவர்களா இருக்கு, அப்ப என்னுடைய சகயோகிகளா இருக்கு, அப்ப இந்த வேலைக்காரர்களான இந்த மனம் புத்தி சம்ஸ்காரம் எல்லாம் கரெக்டா நடக்குதா ஆர்டர் படி, இல்ல ஒன்னு ரெண்டு ஏதாவது குறும்புத்தனம் காட்டுதா? இதை வச்சு பாபா என்ன கேட்க வர்றார் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்வராஜ்யம் லாண்ட் ஆர்டர் படி இருக்கா இல்ல லவ் அண்ட் லா படி இருக்கா? ஆக்சுவலா லவ் அண்ட் லா படி இருக்கணும் இல்லையா? சோ லவ் அண்ட் லா படி, அன்பு சட்ட ரீதியா லவ் அண்ட் லா படி யதார்த்தமா கரெக்டா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிறார். என்ன நினைக்கிறீர்கள், என்ன நினைக்கிறீங்க, சென்று கொண்டிருக்கிறீர்களா, சென்று கொண்டிருக்கிறார்களா, அல்லது கொஞ்சம் மறுப்பு சொல்கிறார்களா? இந்த கர்மேந்திரங்கள்லாம் யதார்த்தமா கரெக்டா நடந்துட்டே இருக்கா இல்ல ஏதாவது வந்து அப்போஸ் பண்ணி மறுப்பு சொல்லுதா? எனது கை, எனது மனம், எனது புத்தி, எனது சம்ஸ்காரங்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் என்னுடையவற்றின் மீது அதிகாரம் உள்ளதா? அல்லது சில நேரம் எனக்கு அதிகாரி ஆகிவிடுகிறது மற்றும் சில நேரம் நான் அதிகாரி ஆகிவிடுகிறேன் என்று அந்த மாதிரி இருக்கிறதா? சில டைம் நான் ஆத்மா அதிகாரி, இந்த கர்மேந்திரியங்கள் நான் சொல்ற மாதிரி கேட்குது. சில டைம்ல இந்த கர்மேந்திரியங்கள் அதிகாரி ஆயிடுது, அது சொல்ற மாதிரி நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி மாறி மாறி நடக்குதா இல்ல எப்பயுமே என்னோட மனம் புத்தி சம்ஸ்காரம்னு சொல்றேன்னா என்னோட கண்ட்ரோல் படி எப்பயுமே நடக்குதா, எப்படி இருக்கு? சமயத்தின்படி ஹே சுயராஜ்ய அதிகாரி, இப்போது சதா மற்றும் சகஜமாக அழியாத ஆசனதாரி ஆகுங்கள். அப்படின்னா எப்பயுமே ஆத்மா ஸ்வராஜ்ய அதிகாரியா அந்த சீட்ல உட்கார்ந்துட்டே இருங்க அப்படின்றார். அப்போதுதான் மற்ற ஆத்மாக்களுக்கு பாபா மூலம் முக்திக்கான மற்றும் ஜீவன் முக்திக்கான அதிகாரத்தை தீவிர வேகத்துடன் கொடுக்க செய்ய முடியும். சமயத்தின் அழைப்பு இப்போது தீவிர வேகத்துடனும் எல்லையற்றதாகவும் இருக்கிறது. டைம் ரொம்ப ஃபாஸ்டா இப்ப அன்லிமிட்டடா போயிட்டு இருக்கு. சிறிய ஒத்திகையை பார்த்தீர்கள், கேட்டீர்கள் தான். இந்த டைம்ல ஏதோ ஒரு எர்த்குவேக் நடந்திருக்கு. சோ பாபா சொல்றார், சிறிய ஒத்திகையை பார்த்தீர்கள், கேட்டீர்கள் தான். ஒரே நேரத்தில் எல்லையற்ற வரைபடம் பார்த்தீர்கள் இல்லையா? கூக்குரலும் எல்லையற்றது,
மரணங்களும் எல்லையற்றவை. மரணம் அடைபவர்களோடு கூடவே உயிருடன் இருப்பவர்களும் தங்கள் உயிர் வாழ்வதில் குழப்பத்துடன் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். போனவங்க போயிட்டாங்க, ஆனா யார் மிச்சம் மீதி உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க கூட ஏதோ நிம்மதியா சந்தோஷமா அப்படி இல்லை. அப்ப அந்த அந்த டைம்ல எப்படி இருந்தது சிச்சுவேஷன், உயிரோட இருக்கக்கூடியவங்க கூட தன்னுடைய உயிர் வாழ்வதில் குழப்பத்துடன் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களாகிய உங்கள் காரியம் என்ன? சோதித்து பாருங்கள். எப்படி ஸ்தூல சாதனங்கள் பற்றி சொல்கிறார்கள், பூகம்பம் வந்தால் இதை செய்ய வேண்டும், நெருப்பு பற்றினால் இதை செய்ய வேண்டும், அதுபோல் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களிடம் என்ன சாதனங்கள் உள்ளனவோ, அதாவது சர்வசக்திகள், யோக பலம், ஸ்னேகத்தின் காந்தம், இந்த அனைத்து சாதனங்களும் நேரத்திற்கு தயாராக உள்ளனவா, கரெக்டான நேரத்துல பயன்படுத்துற மாதிரி ரெடியா இருக்கா இதெல்லாம் அப்படின்னு கேட்கிறாரு. இது ஸ்னேகத்தினுடைய காந்தம், யோக பலம், சர்வசக்திகள்னா வேணுங்கிற டைம்ல யூஸ் ஆகுற மாதிரி தயாரா இருக்கா? சர்வசக்திகள் உள்ளனவா? யாருக்காவது சாந்தியின் சக்தி தேவைப்படும் போது நீங்கள் வேறு ஏதாவது சக்தியை கொடுத்தால் அவர் திருப்தி அடைவாரா? எப்படி யாருக்காவது தண்ணீர் தேவைப்படும் போது நீங்கள் அவருக்கு 36 வகையான உணவு பரிமாறினால் அவர் திருப்தி அடைவாரா? ஆகவே எவர் ரெடி ஆவது வெறுமனே தனது அஷரீரி ஆவது இல்லை, அதுவோ ஆகத்தான் வேண்டும், அஷரீரி ஆகத்தான் செய்யணும், ஆனா அது மட்டும் கிடையாது. ஆனால் எந்த சாதனங்கள் சுயராஜ்ய அதிகாரத்தினால் கிடைத்துள்ளனவோ அவை பரமாத்ம ஆஸ்தியாக கிடைத்துள்ளன. பாபா சொன்னார்ல, சர்வசக்திகள், யோக பலம், ஸ்னேகத்தினுடைய காந்தம், இதெல்லாம் என்ன கிடைச்சிருக்கு, சுயராஜ்ய அதிகாரத்தினால நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே பரமாத்ம ஆஸ்தியா கிடைச்சிருக்கு. அந்த அனைத்து அதிகாரங்களும் எவர் ரெடியாக உள்ளனவா? சக்திகள், யோக பலம், ஸ்னேகத்தோட காந்தம், இதெல்லாம் எவர் ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்கிறார். எப்படி செய்திகளில் கேட்கிறீர்கள், எந்த மெஷினரி இச்சமயம் வேண்டுமோ அது வெளிநாட்டிலிருந்து வந்த பிறகு காரியத்தில் ஈடுபடுத்தப்பட்டது. ஆக சாதனங்கள் எவர் ரெடியாக இருக்கவில்லை இல்லையா? அந்த டைம்ல ஏதோ ஒரு மெஷின் தேவைப்பட்டிருக்கு, அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களே அதுல ஏதோ ஒண்ணு தேவைப்பட்டிருக்கு, அது இல்ல. சோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மெஷினரியை ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்து அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் ஏதோ பண்ணிருக்கிறாங்க. சோ பாபா சொல்றாரு, அப்படின்னா என்ன, எவர் ரெடி அந்த மெஷின் நம்ம கிட்ட இல்லாம இருந்திருக்கு இல்லையா, அப்படிதானே இருந்திருக்கு. அப்ப அந்த மாதிரி உலகத்துல அந்த டைம்ல நடந்திருக்கு. இப்ப பாபா என்ன கேக்குறார், அனைத்து சாதனங்களை நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்த முடியவில்லை, எவ்வளவு நஷ்டமாகிவிட்டது. கரெக்டான டைம்ல அந்த மெஷின் இருந்து யூஸ் ஆயிருந்தா அந்த அதுல நிறைய வந்து நஷ்டம் கம்மியாயிருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த டைம்ல இல்ல, சோ வர வச்சு அதை யூஸ் பண்ணாங்க, அப்ப இன்னும் எவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு பாருங்கன்றார் பாபா. சோ பாபா சொல்றாங்க, எனவே ஹே விஸ்வ கல்யாணி, உலகை மாற்றக்கூடிய ஆத்மாக்களே, அனைத்து சாதனங்களும் எவர் ரெடியாக உள்ளனவா? சாதனங்கள்னா பாபா இங்க என்ன மீன் பண்றார், சர்வசக்திகள், யோக பலம், ஸ்னேகத்தினுடைய காந்தம், இததான் பாபா சாதனம்னு மீன் பண்றார். சோ அனைத்து சாதனங்களும் எவர் ரெடியாக உள்ளனவா? சர்வசக்திகள் உங்கள் கட்டளைப்படி நடக்கின்றனவா? கட்டளை இட்டீர்கள் என்றால் சங்கல்பம் செய்தீர்கள், நிர்ணய சக்தி. ஆக ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் நிர்ணய சக்தி ஆஜராகி விட வேண்டும். சுயராஜ்ய அதிகாரி ஹாஜராகி விட்டேன் என்று சொல்ல வேண்டும். நான் தாட்ல நினைச்சேன் நிர்ணய சக்தி, தீர்மானிக்கும் சக்தி வேணும், செகண்டை விட கம்மியான நேரத்துல இந்த தீர்மானிக்கும் சக்தி முன்னால வந்து ஆஜராயிடணும், ஆஜராயிட்டு அது சொல்லணுமா, சுயராஜ்ய அதிகாரி நான் ஹாஜர் ஆயிட்டேன் அப்படின்னு அது சொல்லணுமா? அதுபோல் கட்டளைப்படி உள்ளதா அல்லது ஒரு நிமிடம் தனக்குள் கொண்டு வருவதற்கு ஆகிறது, அதன் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடிகிறதா? ஒரு நிமிஷம் ஆகுது அந்த பவர் எனக்குள்ள வரத்துக்கு, அந்த 1 மினிட் எனக்குள்ள நான் டைம் எடுத்து எனக்குள்ள கொண்டு வரேன், அதுக்கப்புறமா அந்த சக்தியை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்குறேன், அப்படியா? ஒருவேளை சமயத்தில் யாருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க முடியவில்லை என்றால் என்னாகும்? அதனால் குழந்தைகள் அனைவரின் மனதிலும் இந்த சங்கல்பமோ ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இனி என்ன நடக்கும், மற்றும் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி தாட்ஸ் ஓடிட்டே இருக்கு.
அநேக விஷயங்கள் நடக்க போகின்றன. என்ன நடக்க போகுது, என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாருக்குள்ள தாட் ஓடுது. பாபா என்ன சொல்றார், அநேக விஷயங்கள் நடக்க போகின்றன, இதுவோ ஒத்திகைதான் என்பதை கேட்டீர்கள் இல்லையா, ஜஸ்ட் நடந்தது ஒரு ரிஹர்சல் தான் அப்படின்றார் பாபா. இப்போது 6 மாத தயார் நிலைக்கான சிறிய மணி ஒலித்துள்ளது, பெரிய மணி இன்னும் ஒலிக்கவில்லை. பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது, அது இன்னும் நடக்கலன்றார். முதலில் பெரிய மணி ஒலிக்கும், அதன் பிறகு முரசு ஒலிக்கும். அப்போது பயப்படுவீர்களா, கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவீர்களா? சக்தி சுரூப ஆத்மாக்களின் என்ன சுரூபம் காட்டப்பட்டுள்ளது? சக்திகளுக்கு, அதாவது பாபா சொல்றாங்க, சக்தி சுரூபத்தில் பாண்டவர்களும் வந்துவிட்டார்கள் என்றால் சக்திகளும் வந்துவிட்டார்கள். சதா சக்திகளுக்கு சிலருக்கு 4 புஜங்கள், சிலருக்கு 6 புஜங்கள், சிலருக்கு 8 புஜங்கள், சிலருக்கு 16 புஜங்கள் சாதாரணமாக காட்டப்படுவதில்லை. இந்த புஜங்கள் சர்வ சக்திகளின் அடையாளங்கள். எனவே சர்வ சக்திவான் மூலமாக கிடைத்துள்ள தங்களின் சக்திகளை வெளிப்படுத்துங்கள். ஒவ்வொரு புஜங்களும் ஒவ்வொரு சக்தி ரூபமா காட்டுறாங்க. சோ பாபா சொல்றார், அப்ப கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சக்திகளை வெளிப்படுத்துங்க. இதற்காக சமயம் வரும்போது வெளிப்பட்டு விடும் என்று அந்த மாதிரி யோசிக்காதீர்கள். டைம் வரப்ப அதெல்லாம் வந்துடும் அப்படிலாம் நினைக்காதீங்கன்றார். ஆனால் நாள் முழுவதும் தனக்காக பலவித சக்திகளை பயன்படுத்தி பாருங்கள். முதல் பயிற்சி, ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்டிஸ் என்ன பண்ண சொல்றாருன்னா, சுயராஜ்ய அதிகாரம். முழு நாளிலும் எதுவரை காரியத்தில் ஈடுபடுகிறது? நானும் ஆத்மா எஜமானனாகவே இருக்கிறேன் என்று அப்படி இல்லை. ஆத்மா தானே, எஜமானன் தானே, அப்படியெல்லாம் நினைக்காதீங்கன்றார். எஜமானனாகி கட்டளை எடுங்கள் மற்றும் சோதித்து பாருங்கள். ஒவ்வொரு கர்மேந்திரியமும் ராஜாவாகிய எனது அன்பு மற்றும் சட்டத்தின்படி நடக்கிறதா? சும்மா நான் ஆத்மா அதிகாரி, நான் ராஜா அப்படியெல்லாம் நினைச்சிட்டு நானாவே யோசிச்சுட்டு உட்காந்துருக்க வேணாம். என்ன பண்ணும், ஸ்வராஜ்ய அதிகாரி ராஜானா கர்மேந்திரியத்துக்கு ஆர்டர் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நான் கர்மேந்திரியத்துக்கிட்ட அந்த கட்டளைப்படி, அந்த கர்மேந்திரியம் என்னுடைய அன்பு சட்டத்தின்படி, லவ் அண்ட் லா படி நடக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கன்றார். மன்மனாபவை என்று கட்டளை இடும் போது மனம் எதிர்மறையை நோக்கி செல்கிறது மற்றும் வீண் எண்ணங்களில் செல்கிறது என்றால் இது அன்பு மற்றும் சட்டமாக இருந்ததா? நான் யோகா பண்ணோம் பாபா நினைக்கணும்னு சொல்றேன், மனசு அப்ப அகெயின்ஸ்டா வேற ஏதோ ஒன்று நினைக்குது, இல்லை ஏதோ ஒரு வேஸ்ட் தாட் மனசுக்குள்ள வருது அப்படின்னா, இது லவ் அண்ட் லாவா என்ன, இது அன்பு மற்றும் சட்டமாக இருந்ததா அப்படின்னு கேட்கிறார் பாபா. பாபா சொல்றாங்க, கட்டளையிடுங்கள் இனிமையின் ஸ்வரூபமாக ஆக வேண்டும் என்று. ரொம்ப ஸ்வீட்டா ஆகணும் அப்படின்னு ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றும் பிரச்சனையின் அனுசாரம், சூழ்நிலையின் அனுசாரம் கோபத்தின் மகாரூபம் இல்லை, ஆனால் சூட்சும ரூபத்தில் கூட ஆவேசம் அல்லது சிடுசிடுத்தல் வந்து கொண்டிருக்கிறது என்றால் இது என்ன கட்டளையா, கட்டளைப்படி நடந்ததா? நான் ஆர்டர் பண்ணேன் இனிமையின் சொரூபமாகணும், ஆனா பெரிய கோபம் வரல, ஆனா ஆவேசம் வந்துச்சு, சிடுசிடுன்னு நான் இருந்துட்டேன் அப்படின்னா, அப்ப கர்மேந்திரியம் கட்டளைப்படி நடந்துச்சுன்னு அர்த்தமா என்ன அப்படின்னு கேக்குறார். சோ இந்த மாதிரி தனக்குத்தான் ஆர்டர் பண்ணி செக் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, உண்மையிலேயே ராஜாவா இருக்கேனான்னு பாருங்கன்றார் பாபா. நாம் பணி உள்ளவர் ஆக வேண்டும் என்று கட்டளையிடுகிறோம். மற்றும் வாயுமண்டலத்தின் அனுசாரம் யோசியுங்கள், எதுவரை இப்படியே பணிந்து போவது? கொஞ்சமாவது காட்டத்தான் வேண்டும். நான் மட்டும்தான் பணிந்து போக வேண்டுமா என்ன? நான் தான் சாக வேண்டுமா? நான் தான் மாற வேண்டுமா? இப்படியெல்லாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா இது என்ன லவ் அண்ட் ஆர்டரா அப்படின்னு கேட்கிறார் பாபா. பணி உள்ளவனா நான் ஆகணும் அப்படின்னு ஆர்டர் பண்றேன், அப்புறம் என்ன யோசிக்கிறேன்னா எத்தனை நாள் தான் பணிஞ்சு போறது, கொஞ்சம் காட்டணும் தானே, நான் மட்டும் சாகணுமா, நான் மட்டும் மாறணுமான்னு யோசிச்சா இது லா அண்ட் ஆர்டரா, இது லவ் அண்ட் ஆர்டரா என்ன, அன்பு சட்டப்படியா இருக்கு இது அப்படின்னு கேட்கிறார். எனவே உலகின் மீது கூக்குரலிடும் துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் மீது இரக்கம் கொள்வதற்கு முன்பாக தன் மீது இரக்கம் கொள்ளுங்கள். தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் போக போக நீங்கள் நாலாபுறமும் சகாஷ் கொடுப்பதற்கு, வைப்ரேஷன் கொடுப்பதற்கு, மனதின் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்கான அநேக காரியங்கள் செய்ய வேண்டும்
நிறைய வேலை இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு. இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறோம் பாபா சிலர், இதுக்கு முன்னாலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இதுவரை யார் யார் எதுவரை சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறார்களோ நன்றாக செய்திருக்கிறார்கள், இனியும் செய்வார்கள். ஆனால் பாபா ஹைலைட் பண்றார், ஆனால் இப்போது சமயத்திற்கேற்றவாறு தீவிர வேகத்தில் செல்ல வேண்டும் மற்றும் எல்லையற்ற சேவையின் அவசியம் உள்ளது. ரொம்ப வேகமாக வந்து இப்ப போகணும், எல்லையற்ற சேவை இப்ப கண்டிப்பா செய்யணும். இது இப்ப அக்கார்டிங் டு டைம் இது தேவையா இருக்குன்னு பாபா ஹைலைட் பண்றார். எனவே இப்போது முதலில் ஒவ்வொரு நாளையும் சோதித்து பாருங்கள், ஒவ்வொரு நாள் கூட செக் பண்ணி பார்க்கணுமா, சுயராஜ்ய அதிகாரம் எதுவரை இருந்தது. மீனிங் என்ன, இன்னைக்கு ஃபுல் டே நான் ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மாவா இருந்தேனா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தன்னை செக் பண்ணி பாருங்கன்றார். எந்த அளவுக்கு இருந்தேனும் செக் பண்ணி பாருங்க. ஆத்மா எஜமானனாகி கர்மேந்திரியங்களை நடத்த வேண்டும், நினைவு ஸ்வரூபம் இருக்க வேண்டும். நான் எஜமானன், இந்த துணைவர்கள் மூலம் சகயோகிகள் மூலம் காரியம் செய்வித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஆத்மா சகயோகி கர்மேந்திரிகள் மூலமா செய்ய வச்சிட்டு இருக்கேன். ஸ்வரூபத்தில் நஷா போதை இருக்குமானால் தாமாகவே இந்த கர்மேந்திரியங்கள் அனைத்தும் உங்கள் முன்னால் இதே இதோ பிரபு வந்துவிட்டேன் என்று வந்து நிற்கும். அவ்வளோ ஸ்வராஜ்யத்தினுடைய அந்த நஷா இருந்தது, அந்த ஸ்வரூபத்துல நான் இருக்கேன், நஷா இருந்தது அப்படின்னா எல்லா கர்மேந்திரியங்களுமே நம்ம முன்னால பபசலர் உங்கள் முன்னால் இதோ வந்தேன் பிரபு என்று வந்து நிற்கும். இதோ வந்துட்டேன் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்குமா, முயற்சி செய்ய வேண்டி இருக்காது. இன்று வீண் சங்கல்பங்களை அழித்து விடுங்கள், இன்று சம்ஸ்காரங்களை அழித்து விடுங்கள், இன்று நிர்ணய சக்தியை வெளிப்படுத்துங்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றத்துக்குமே நம்ம தனித்தனியா முயற்சி பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இருக்காது. அவசரம் என்ன ஆகுமா, ஒரே அடியில் கர்மேந்திரியங்கள் அனைத்தும் மற்றும் மனம் புத்தி சம்ஸ்காரமும் எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை செய்யும். தக்ஸ்ன்றார் பாபா, ஒரேடியா மனம் புத்தி சம்ஸ்கார் கர்மேந்திரங்கள் எல்லாமே நான் என்ன விரும்புறேன்னா அது அப்படியே வந்து செய்யுமா. எப்ப ஸ்வராஜ்ய அதிகாரத்தினுடைய ஸ்வரூபத்தினுடைய நஷா இருக்கிறப்ப, அப்ப இந்த கர்மேந்திரங்களா பாபா சொல்றார் இதோ வந்துட்டேன் பிரபுன்னு வந்து நிற்கும், நம்ம என்ன விரும்புறோமோ அதெல்லாம் கரெக்டா அப்படியே செய்யுன்றார் பாபா. தனித்தனியா முயற்சி பண்ணணும்னு அவசியம் இருக்காதுன்றார். இப்போது சொல்கிறீர்கள் இல்லையா பாபா விரும்புவதோ இதைதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆனால் இப்போது அந்த அளவு நடைபெறுவதில்லை, பிராக்டிக்கலா இப்ப அப்படி இருக்கிறது இல்லை. ஆனா பிறகு சொல்வீர்கள் எதை விரும்புகிறோமோ அது சுலபமாகவே நடந்து விட்டது என்று. என்ன செய்ய வேண்டும் என்பது இப்போது புரிந்து விட்டதா, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னு புரிஞ்சுதான் கேட்கிறார். என்ன பண்ணோம், தனது அதிகாரத்தின் சக்திகளை காரியத்தில் கொண்டு வாருங்கள், சம்ஸ்காரத்துக்கு கட்டளை இடுங்கள். சம்ஸ்காரம் உங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறது, சம்ஸ்காரம் அழிவதில்லை, ஏன் உங்கள் கட்டளைப்படி நடப்பதற்கு சம்ஸ்காரம் கட்டுப்பட்டுள்ளது. நான் ஆத்மா ராஜா, நான் கொடுக்கக்கூடிய ஆர்டர்படி சம்ஸ்காரம் நடக்கணும், அது கட்டுப்பட்டிருக்குன்றார் பாபா. எஜமானன் தன்மையை கொண்டு வாருங்கள். சோ என்ன பண்ணோம், ஆத்மா எஜமானன் அப்படிங்கிற ஸ்துதியை கொண்டு வரணும்ன்றார் பாபா. ஆக மற்றவர்களின் சேவை மிக 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 அவசியமாக உள்ளது. இதுவோ ஒன்றுமே இல்லை, அப்ப அர்த்வைக் நடந்ததுலயும் பாபா சொல்றார் இதுவோ ஒன்றுமே இல்லை, மிகவும் நாஜுக்கான நேரம் வரப்போகிறது. அத்தகைய நேரத்தில் நீங்கள் பறக்கும் கலை மூலம் ஃபரிஷ்தா ஆகி நாலா புறமும் சுற்றி வந்து யாருக்கு சாந்தி வேண்டும், யாருக்கு குஷி வேண்டும், யாருக்கு திருப்தி வேண்டும், பரிஷ்டா ரூபத்தில் சகாஷ் கொடுப்பதற்காக சுற்றி வருவீர்கள் மற்றும் அவர்கள் அனுபவம் செய்வார்கள். நம்மளும் சுத்தி வந்து சகாஷ் கொடுப்போம், கிடைக்கிறவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எப்படி இப்போது அனுபவம் செய்கிறார்கள் இல்லையா, தண்ணீர் கிடைத்து விட்டது, அதிக தாகம் தணிந்து விட்டது, உணவு கிடைத்து விட்டது, கூடாரம் கிடைத்து விட்டது, ஆதரவு கிடைத்து விட்டது, அதுபோல் அனுபவம் செய்வார்கள். பரிஷ்தா மூலம் சாந்தி கிடைத்து விட்டது, சக்தி கிடைத்து விட்டது, குஷி கிடைத்து விட்டது, இப்படியெல்லாம் அனுபவம் பண்ணுவாங்கன்றார். அதுபோல் சூட்சம ஷரீர வாகனம் அதாவது கடைசி ஸ்துதி, சக்திகளின் ஸ்துதி உங்கள் கடைசி வாகனம் ஆகும். மேலும்
நாலாபுறமும் சுற்றி வந்து அனைவருக்கும் சக்தி கொடுப்பீர்கள், சாதனங்கள் கொடுப்பீர்கள். உங்களுடைய ரூபம் முன்னால் வருகிறதா? எமாத் செய்யுங்கள். பாபா சொன்னார் இல்லையா, அந்த ஃபரிஷ்டா ரூபத்துல போய் சாந்தி கொடுப்பீங்க, சக்தி கொடுப்பீங்க, குஷி கொடுப்பீங்க அப்படின்றாரு இல்லையா. ஸோ உங்களோட ரூபம் அதை முன்னால கொண்டு வாங்க. உங்கள் ரூபம் முன்னால் வருகிறதா? எமாத் செய்யுங்கள். எவ்வளவு ஃபரிஷ்டாக்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள், சகாஷ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது சொல்வார்கள், நீங்கள் பாடல் பாடுகிறீர்கள் இல்லையா, சிவசக்திகள் வந்தனர். சக்திகள் மூலம்தான் சர்வசக்திவான் தாமாகவே நிரூபணம் ஆவார். கேட்டீர்களா? அடுத்தது, இதுவரை என்ன செய்தீர்களோ, என்ன நடந்ததோ, அது சமயத்திற்கேற்றவாறு நல்லதிலும் நல்லதாகவே நடந்தது. இப்போது இனிமேலும் நல்லதிலும் நல்லதாக நடக்கும். நல்லது, நீங்கள் பயப்படவில்லையே. செய்திகள் கேட்டு பார்த்து பயந்தீர்களா? இதுவோ ஒன்றுமே இல்லை. உங்களிடம் அனைத்துமே உள்ளன, இது ஒன்றுமே இல்லை. ஆனால் பிறகும் கூட பூகம்பத்தால் துன்புற்றவர்கள் உங்கள் சகோதர சகோதரிகள். எனவே அவர்களுக்கு சேவை செய்வதும் கூட நல்லதுதான். இப்போது ராஜ்ய அதிகாரம் அழியாத ஆசனத்திலேயே அமர்ந்திருங்கள். மேலே கீழே வராதீர்கள். அப்பப்ப சீட்ல உட்காரன் அப்புறம் இறங்குறேன் அப்படி இல்லை, மேலே கீழே வராதீர்கள். பிறகு பாருங்கள், அரசினருக்கும் கூட சாட்சாத்காரமாகும். இதுதான், இதேதான், இதேதான் அப்படின்னு அவங்களுக்கும் காட்சி கிடைக்கின்றார். ஆசனத்தில் இருந்து கீழே இறங்காதீர்கள், அதிகாரத்தை விடாதீர்கள். அதிகாரத்தை ஒவ்வொரு நேரமும் நடத்துங்கள், சுயத்தின் மீது, மற்றவர்களின் மீது அல்ல. மற்றவர்கள் மீது நடத்தக்கூடாது. அதிகாரத்தை செல்ஃப் மேல காட்டுங்க, மத்தவங்க மேல நடத்தாதீங்கன்றார். நல்லது. புது புது குழந்தைகள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள், விருத்தி ஏற்படவே செய்யும். யார் இந்த கல்பத்தில் இப்போது முதல் தடவையாக வந்திருக்கிறார்களோ அவர்கள் கை தூக்குங்கள். நன்றாக செய்தீர்கள், தைரியம் வைத்து வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்றால், வந்து சேர்ந்து விட்டீர்கள் இல்லையா, தைரியம் வச்சு வந்து சேர்ந்துட்டீங்க இல்லையா. யார் அமர்ந்தார்களோ அவர்கள் அமர்ந்து விட்டார்கள், மற்றும் எதுவும் நடக்கவில்லை. யார் வரலையோ, வராதவங்க அவங்க இடத்துல இருந்துட்டாங்க, ஆனா எதுவும் ஆகல. ஏன்னா மதுபன் பாபா மீட் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா, சோ அதை சொல்றார். மற்றும் எதுவும் நடக்கவில்லை. தைரியம் மிகவும் அவசியம். எந்த ஒரு காரியத்திலும் தைரியம் இருக்குமானால் புரிந்து கொள்ளுங்கள், வெற்றிதான். தைரியம் குறைவு என்றால் வெற்றியும் குறைவு. எனவே தைரியம் மற்றும் பயமற்ற தன்மை. பயத்தில் வரக்கூடாது. இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இறந்து கொண்டிருக்கிறார். பாபா சொல்றார், இப்படி நினைச்சு பயப்படாதீங்க. யாரோ இறந்து கொண்டிருக்கிறார், பயம் உங்களுக்கு வருகிறது. பயமற்று இருக்க வேண்டும், சரிதானே? யாரோ இறந்து கொண்டிருக்கிறார், பயம் உங்களுக்கு வருகிறது, பயமற்று இருக்க வேண்டும், சரிதானே? அவருக்கு சாந்தியின் சகயோகம் கொடுங்கள். அந்த ஆத்மாவிற்கு இரக்க உள்ளம் எனும் பாவனையினால் சகயோகம் கொடுங்கள். பயத்தில் வராதீர்கள். இரக்க மனசுக்கு வைங்க அவங்க மேல, அவங்களுக்கு சாந்தி சாந்தியினுடைய செய்யோ கொடுங்க. பயப்படாதீங்க, பயத்தில் வராதீர்கள். பயம் என்பது அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய பூதம். மற்ற பூதங்கள் வெளியேறிவிடும், பயத்தின் பூதம் வெளியேறுவது மிகவும் கடினம். எந்த விஷயத்தின் பயமும் வெறுமனே இறப்பவர்களின் பயம் மட்டுமல்ல, அநேக விஷயங்களில் பயம் வருகிறது. அநேக விதமான பயங்கள் தனது பலவீனத்தின் காரணத்தினாலும் பயம் ஏற்படுகிறது. அவை அனைத்திலும் பயமற்றவர் ஆவதற்கான சகஜ சாதனம் சதா தூய்மையான மனம், உண்மையான மனம். அப்போது பயம் ஒருபோதும் வராது. அவசியம், மனதில் ஏதோ ஒரு விஷயம் நிறைந்துள்ளது, அதனால் பயம் வருகிறது. தூய மனம், உண்மையான மனம் என்றால் பிரபுவும் திருப்தி அடைவார், அனைவரும் கூட திருப்தி அடைவார்கள். நல்லது. புதிது புதிதாக வந்திருக்கும் குழந்தைகளுக்கு புது வாழ்க்கையில் பரமாத்ம பாக்கியத்தை அடைவதற்கான வாழ்த்துக்கள். நல்லது. வெளிநாட்டிலிருந்தும் அநேகர் வந்துள்ளனர்.
வெளிநாடுகளின் குரூப் கை உயர்த்துங்கள். சுமார் 700 பேர் வந்துள்ளனர். வாழ்த்துக்கள், நல்வரவு. அடுத்தது, சேவைக்கான வாய்ப்பு மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேஷ். மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா பிரதேஷ் ஜோன்ல இருந்து சேவை பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராக்காரர்கள் கை உயர்த்துங்கள். 4000 பேர் வந்துள்ளனர். 4000 பீப்புள் வந்திருக்காங்க. 4000 பேருக்கு 4 கோடி மடங்கு வாழ்த்துக்கள். நன்றாக செய்தீர்கள். ஒவ்வொரு குரூப்புக்கும் அவரவரின் சேவையின் அழகு உள்ளது. ஏனென்றால் சேவையை விட முதலில் பரிவாரத்திற்கு முன்னால் அருகில் வருவதற்கான பொன்னான வாய்ப்பு கிடைக்கிறது. மதுபன்ல நம்ம பாபா மிலன் டைம்ல ஜோன் சேவையில போறோம் அப்படின்னா பாபா சொல்றார், சேவையை விட முதலில் பரிவாரத்திற்கு முன்னால் அருகில் வருவதற்கான பொன்னான வாய்ப்பு கிடைக்கிறது. சேவையில டிபார்ட்மெண்ட்ல பெரியவங்களுக்கு முன்னால, டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் முன்னால, தாதிகள் எல்லாருக்கும் முன்னால வரதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையா? இல்லை என்றால் மகாராஷ்டிராவோ ஆந்திராவோ என்று யார் கேட்பார்கள்? நீ மகாராஷ்டிராவா, நீ ஆந்திராவான்னு யார் கேட்பாங்க? இல்லனா ஆனால் விசேஷ சேவைக்கான வாய்ப்பை பெறுவதனால் பரிவாரத்தின், தாதிகளின், தாதாக்களின் முன்னால் வருகின்றனர். மேலும் குஷியும் ஏற்படுகிறது. ஏன் குஷி ஏற்படுகிறது? காரணம் என்ன? பாருங்கள், சென்டரில் எத்தனை பேருக்கு சேவை செய்கிறீர்கள்? அதிகபட்சம் 50-100. மற்றும் இங்கே சேவை செய்கிறீர்கள் என்றால், மதுபன்ல சேவை பண்றீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு சேவை செய்கிறீர்கள். அப்போது ஆயிரக்கணக்கான பேருக்கு சேவை செய்வதற்கு பிரதிபலனாக, மதுபன்ல சேவை பண்றோம்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு சேவை பண்றோம். அப்போது ஆயிரக்கணக்கான பேருக்கு சேவை செய்வதற்கு பிரதிபலனாக அதுக்கு ரிட்டர்னா மிக நல்ல சேவை செய்தீர்கள், மிக நல்ல சேவை செய்தீர்கள் என்று அனைவரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. இந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகின்றன. அந்த ஆசீர்வாதங்கள், பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் ஒன்று, நிகழ்காலத்தில் குஷியை தருகின்றன. ஒன்று, பிரசன்ட்ல குஷி கொடுக்குது. மற்றும் இரண்டாவது, சேமிப்பாகவும் செய்கின்றன. சேமும் ஆகுது. ஒன்று, பிரசன்ட்ல குஷி கிடைக்குது. ரெண்டாவது, பாபா ஜமான் சொல்வார் இல்லையா, சேமிப்பாகுது. இரட்டை நன்மை என்பதால் யார் சேவை செய்கிறார்களோ சேவைக்கான பலனாக குஷியும் கிடைத்தது மற்றும் சேமிப்பு கணக்கும் ஆனது. இரட்டை நன்மைகள் ஏற்பட்டன இல்லையா? இப்போது பெரும்பாலான அனைத்து ஜோன்களும் நன்று கற்றுக்கொள்ளவும் செய்திருக்கின்றனர். பயிற்சியும் ஆகிவிட்டுள்ளது. எப்படியெல்லாம் சேவை பண்ணோம் எல்லாம் கத்துக்கிட்டாங்க, பிராக்டிஸ் ஆயிடுச்சு. நன்றாக செய்தீர்கள், வாழ்த்துக்கள். அப்புறம் பாபாட்ட சொல்றாங்க, 100 குமாரிகள் சமர்ப்பணம். 100 கன்யாஸ் வந்து அப்பா அன்னைக்கு சரண்டர் ஆயிருக்கிறாங்க, சமர்ப்பணம். பாபா சொல்றார், நல்லது, 100 குமாரிகள் எழுந்திருங்கள். அனைவரும் பாருங்கள், டிவி எங்கெங்கு உள்ளனவோ அங்கெல்லாம் காட்டுங்கள். நல்லது, சமர்ப்பணமா ஆகிவிட்டீர்கள். ஆனால் சமர்ப்பணத்தின் பக்கா முத்திரையிட வேண்டும். இந்த சர்வ வல்லமை பொருந்திய அரசாங்கத்தின் முத்திரை அழிந்து விடாது. பக்கா இல்லையா? பக்கா, பக்காவா அப்படின்னு கேட்கிறார். அதாவது பாபா சொல்றது, ரொம்ப பவர்ஃபுல்லான பாண்டவ கவர்மெண்ட் பாபா கிட்ட சமர்ப்பணம் ஆகிறாங்க இல்லையா. சோ அதனால பாபா எப்படிப்பட்டவர், சர்வ வல்லமை பொருந்தியவர். அப்படிப்பட்ட அரசாங்கத்தினுடைய முத்திரை வந்து பதிஞ்சிருக்கு. சரண்டர் ஆகிறோன்னா அந்த முத்திரை போடப்பட்டிருக்கு. சோ அப்ப முத்திரை அழியாது இல்லையா, பக்காவா அப்படின்னு பாபா கேட்கிறார். மிக 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 பக்கா என யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கையை இது போல் அசையுங்கள். மிகவும் பக்காவா? மகாராஷ்டிரம் ஏதேனும் மகான் தன்மையை காட்டுவீர்கள் இல்லையா? மிக்க நன்று, மிக நன்று. பாப் தாதாவின் தரப்பிலிருந்து மிக மிக கோடி கோடி வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது, இப்போது ஒரு வினாடியில் ஃபரிஷ்தா ஆகி விசேஷமாக எங்கே இந்த பூகம்பம் நடந்ததோ அதன் நாலாபுறமும் ஃபரிஷ்தாவாகி பறக்கும் கலையின் மூலம் சாந்தி, சக்தி மற்றும் திருப்தியின் சகாஷை பரவச் செய்து வாருங்கள். ஒரு வினாடியில் சுற்றி வாருங்கள், எல்லா இடங்களிலும் சுற்றி வாருங்கள்.
நல்லது. பாப்தா தான் ட்ரில் பண்ண வச்சிருக்கிறார். நாலாபுறமும் உள்ள உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் ஃபரிஷ்தா ரூபத்தில் அமர்ந்துள்ள சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு சதா அன்பு மற்றும் விதி சட்டம், அதாவது லவ் அண்ட் லா மூலம் தனது சகயோகி சூட்சம மற்றும் ஸ்தூல சகயோகி துணைவர்களை நடத்தக்கூடிய சதா பாப்தாதா மூலம் கிடைத்துள்ள ஆன்மீக சாதனங்களை எவர் ரெடி ஆக்கக்கூடிய நான் ஆத்மா ராஜா ஆகி ராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்யக்கூடிய சதா பறக்கும் கலை மூலம் ஃபரிஷ்தா ரூபத்தினால் நாலாபுறமும் சகாஷ் கொடுக்கக்கூடிய சக்தி சுரூப ஆத்மாக்களுக்கு சதா தூய உள்ளம் உண்மையான உள்ளத்தின் மூலம் பயமற்ற நிர்விகாரி ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணி விஸ்வ பரிவர்த்தக் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாபா அடுத்தது தாதிகளோட சந்திக்கிறார். உங்கள் அனைவருக்கும் குஷி இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? நம்முடைய நிமித்த தாதிகள் தாதாக்களுக்கு முன்னால் வந்திருக்கிறோம் என்றால் குஷி உள்ளது இல்லையா? நிமித்த தாதி தாதாக்களுக்கு முன்னால வரோம் அப்படின்னா குஷி உள்ளது இல்லையா? அதனால் நீங்களும் வர விரும்புகிறீர்கள் தானே? இன்னும் முன்பாக வருவது நன்றாக இருக்கிறது. முன்பாக இருப்பவர்களை அதிகம் பார்க்கிறார்கள். இங்கோ இது போல் செய்ய வேண்டியிருக்கிறது, செய்ய வேண்டியது இருக்கும். மேலும் முன்னால் இருப்பவர்களையோ அடிக்கடி பார்த்து கொண்டுள்ளனர். நல்லது. இது பாபா என்ன அந்த கேமராலாம் எடுக்கிறப்ப ஃப்ரண்ட்ல இருக்கிறதான அடிக்கடி முன்னால கரெக்டா தெரியும். ஸோ பாபா சொல்றார், அதனால முன்னால இருக்கவங்க அடிக்கடி வந்து எல்லாருமே பார்க்க முடியுதுன்றார். நல்லது. அடுத்தது பாபா ஜெகதீஷ் பைட்ட பேசுறார். எல்லாம் நன்றாக உள்ளது. அனைத்திலும் நல்ல விஷயம், தன்னை ஷரீரத்தோடு கூடவே பாபாவுக்கு ஒப்படைத்து விட்டீர்கள். ஷரீரத்தோட பாபாட்ட ஒப்படைச்சிட்டீங்க, இதான் நல்ல வேலை நீங்க பண்ணியிருக்கீங்கன்றார் பாபா ஜெகதீஷ் பைட்ட. அப்படியே தந்தையிடம் தன்னுடைய அனைத்தையும் கொடுத்து விட்டீர்கள். கொடுத்து விட்டீர்களா? கொடுக்க வேண்டுமா? நிமித்த ஆத்மாக்கள் நீங்களோ கொடுத்து விட்டீர்கள். அப்போது உங்களை சாக்கார ரூபத்தில் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். சாக்கார ரூபத்தில் மகாரதிகளை பின்பற்றி மகாரதிகளை பார்த்து அனைவருக்கும் சக்தி கிடைக்கிறது. இப்ப மதுவன்ல போறோம்னா தாதிஸ் பாக்குறோம், தாதாஸ் பாக்குறோம் இல்லையா? சோ பெரிய பெரியவங்கள சாக்கார ரூபத்துல முன்னால அந்த மகாரதிகளை பாக்குறப்ப அவசலர் அனைவருக்கும் சக்தி கிடைக்கிறது. ஆக இந்த குரூப் முழுவதும் என்ன சக்தியின் ஆதாரம் இல்லையா? ஜான்கி தாதி பாபாட்ட சொல்றாங்க, நடத்துபவர் மிகவும் ரமஜ் பாஜ், திறமையுடன் மகிழ்விப்பவர் அப்படின்னு தாதி சொல்றாங்க. பாபா சொல்றார், ரமஜ் பாஜ் இல்லை என்றால் இவ்வளவு விருத்தி எப்படி ஏற்பட்டிருக்கும்? ரமஜ் பாஜ்னா ரொம்ப திறமையோட சந்தோஷப்படுத்துறார் பாபா இல்லையா? சோ அப்படி இல்லை அப்படின்னா இவ்வளவு விருத்தி எப்படி ஏற்பட்டிருக்கிறோம்? பாபா சொல்கிறார், நடப்பவர்களும் கூட பாபாவை விட மிகவும் சாமர்த்தியசாலிகள். பாபா நடத்திட்டு இருக்காரு. பாபா என்ன சொல்றாரா, நடப்பவர்களும் கூட பாபாவை விடவும் அதிக சாமர்த்தியசாலிகள். நல்லது. அனைவரும் சதா ஒரு வார்த்தையை மனதால் பாடிக்கொண்டே இருக்கின்றனர், மேரா பாபா. இந்த பாடலை பாடுவதற்கு அனைவருக்குமே வருகிறது இல்லையா? மேரா பாபா என்ற பாடலை பாட வருகிறதா? சுலபம்தான் இல்லையா? என்னுடையவர் என்று சொன்னீர்கள் மற்றும் என்னுடையவர் என்று சொன்னீர்கள் மற்றும் தங்களுடையவராக ஆக்கிக் கொண்டீர்கள். பாபா சொல்கிறார், குழந்தைகள் தந்தையை விடவும் சாமர்த்தியசாலிகள். ஏன்? பகவானை கட்டி போட்டு விட்டார்கள். பகவானே கட்டி போட்டுட்டாங்கப்பா, பகவானை விட குழந்தைகள் சாமர்த்தியசாலிகள் தானே அப்படின்றார். ஜான்கி தாதிகிட்ட, கட்டி போட்டு விட்டனர் இல்லையா அப்படின்னு ஜான்கி தாதிகிட்ட கேட்கிறார். ஆக கட்டி போடுபவர்கள் சக்திசாலியா அல்லது கட்டப்பட்டவரா? யார் சக்திசாலி? கட்டுப்படுபவர் வழியை மட்டும் உங்களுக்கு சொன்னார். பாபா கட்டுப்பட்டுட்டார் இல்லையா? சோ கட்டுப்படுபவர் உங்களுக்கு வழியை மட்டும் சொன்னார். இப்படி கட்டினால் கட்டப்படுவேன், இப்படி கட்டினால் கட்டுப்படுவேன். நல்லது. ஓம் சாந்தி. இன்னைக்கு முரளியோட
வரதான் தன்னை நிமித்தம் கருவி தன்னை நிமித்தம் என உணர்ந்து வீணான சங்கல்பங்கள் மற்றும் வீணான உள்ளுணர்வில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய உலக நன்மை செய்பவர் ஆகுக. தன்னை நிமித்தம் கருவி நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு உணர்ந்து வீணான சங்கல்பங்கள் மற்றும் வீணான உள்ளுணர்வில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய உலக நன்மை செய்பவர் ஆகுக. நான் உலக நன்மையின் காரியத்துக்கு நிமித்தமாக இருக்கிறேன். இந்த பொறுப்பு நினைவில் இருக்குமானால் ஒருபோதும் யாருக்காகவும் அல்லது தனக்காகவும் வீணான சங்கல்பங்கள் அல்லது வீணான உள்ளுணர்வு இருக்க முடியாது. பொறுப்புள்ள ஆத்மாக்கள் ஒரு நன்மையில்லாத சங்கல்பம் கூட செய்ய முடியாது. ஒரு வினாடி கூட வீணான உள்ளுணர்வை உருவாக்க முடியாது. ஒரு செகண்ட் கூட வேஸ்டான உள்ளுணர்வை அவங்களால உருவாக்க முடியாதுன்றார். ஏனென்றால் அவர்களின் உள்ளுணர்வு மூலம் வாயுமண்டலம் மாற்றம் அடையும். எனவே அனைவருக்காகவும் அவர்களின் சுப பாவனை சுப விருப்பம் தானாகவே இருக்கும். அதனால உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய காரியத்துல நான் நிமித்தமா இருக்கேன் அப்படிங்கறது எனக்கு ஞாபகத்துல இருக்கணும். அப்ப வேஸ்ட் தாட் வராது, வேஸ்டான உள்ளுணர்வும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நினைப்பேன், உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவனா ஆயிடுவேன்ற ஸ்லோகன். அஞ்ஞானத்தின் சக்தி கோபம் ஆகும். அஞ்ஞானத்தின் சக்தி கோபம் ஆகும் மற்றும் ஞானத்தின் சக்தி சாந்தி ஆகும். அஞ்ஞானத்தின் சக்தி கோபமாகும் மற்றும் ஞானத்தின் சக்தி சாந்தி ஆகும். ஓம் சாந்தி.